கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவ எனக்கு அன்பான சபை விசுவாசிகளே, அருமையான போதகர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் உங்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான சிலாக்கியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறோம். இப்பொழுது நாம் அருமையாய் தேவனை ஆராதித்து பாடி புகழ்ந்து மகிமைப்படுத்தி அவருடைய சங்கீத போதை தியானித்து அவருடைய விலையிறப்பட்ட கல்வாரியின் பாடுகளை சாதாரண கோதுமை அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் நாம் நினைவு கூர்ந்து ஆசரித்து அவருடைய கல்வாரின் அந்த பாக்கியத்தை இந்த நாளில நாம் பெற்றுக்கொண்டோம். கல்வாரில் அவர் சம்பாதித்த அந்த பாக்கியத்தை, அந்த நன்மைகளை இந்த நாளில் நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். மெய்யாகவே நமக்காக பாடுபட்ட கர்த்தர், நம்மை மீட்டெடுத்த தெய்வம், இன்றைக்கு உயிருள்ளவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அவரை இன்னும் அதிகமாய் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த நம்மை அர்ப்பணிப்போமாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் எங்களையும் பலப்படுத்தி அவருடைய வசனத்தினால் நிரப்பி இந்த அருமையான சபை மத்தியில் பேசும்படி கிருபை செய்வாராக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தெய்வமே, சர்வவல்லமுள்ள கடவுளை நன்றியோடும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி ஒரே பேரான குமாரன், ஆண்டவர் மீட்பர், கர்த்தர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவிலே ஜீவபலியை ஒப்பு கொடுத்து அவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த நித்திய ஜீவனுக்காக, மகிழ்ச்சியான மறுமையின் வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கையிலே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு கூட பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியானவர் எங்களை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய சத்திய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அடியானை மறைத்து உண்மை வெளிப்படுத்துங்கப்பா. என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்திலே பிரீதியாயிருக்கட்டும். கர்த்தர் மகிமையடைவீராக. ஆவியானுடைய ஒட்டுமொத்த ஆளுகைக்குள்ளாக எங்களை தருகிறோம். கர்த்தர் வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமிக்க நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வார்த்தையை நாம் வாசிக்க தொடங்கலாம். கலாத்தியர் 6:14 வேத வசனம் பவுலடியான் இப்படியாய் சொல்கிறார், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல கலாத்தியர் அன்பு கூறுவாயாக. கலாத்தியர் 6:14. நானோ ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக. அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன், உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே ஒரு ஆணி அடித்தவராக அவர் இந்த வசனத்தை அற்புதமாய் சொல்லுகிறார். அவர் மேன்மை பாராட்டக்கூடிய இந்த உலகத்திலே ஒன்று இருக்குமானால் அது சிலுவை என்று அவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:10 அவர் அழகாக சொல்லுவார். பிலிப்பியர் 3:8, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையும் தூசியுமா எண்ணுகிறேன் சொல்லுவார். ஆம், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று பாராட்டின இந்த பவுலடியார் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர் காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவுமே கூட தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது மத்தேயு 16:24 கடந்த வாரம் நாம் தியானித்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று மத்தேயு சொல்லுகிறார், பதிவு செய்கிறார். லூகா அதே வசனத்தை 9:23 இயேசு கிறிஸ்து சொல்வதை இப்படியா எழுதுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்றி வர வேண்டுமானால் அனுதினமும் அவனுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஆம், சிலுவை குறித்த ஒரு மேன்மை
பவுலடியருக்கு இருந்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வருமானால் நின் வாழ்க்கையிலே நான் அனுதினமும் எனக்கு தேவன் கொடுக்கிற சிலுவை, தேவனை பின்பற்றுவதன் மூலமாக என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற சிலுவை, தேவனுக்காக எதிர்நீச்சல் போட்டு கிறிஸ்துவுக்காக எதிர்நீச்சல் போட்டு வாழ்கிற வாழ்க்கையிலே எனக்கென்று வருகிற சிலுவையை நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவேன் என்ற ஒரு உறுதியான எண்ணம் இருக்குமானால் அதுதான் வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். பிரியமானவர்களே, இந்த வைராக்கியமான கிறிஸ்தவ ஜீவியம் ஒருவனுக்கு எப்படி வரும் என்று சொன்னால் மூன்று காரியங்களை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். முதலாவதாக தேவ பயம் வர வேண்டும். தேவனுக்கு பயந்து நடக்கிற பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகளை வாசிக்கிறபடி அந்த தேவனுக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வருமானால் அதோடு கூட தேவனிடத்திலே விசுவாசம் அதிகமாய் வந்துவிடும். சோ தேவ பயம் விசுவாசத்தை கொண்டு வரும். தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிற ஒரு அனுபவம். இந்த இரண்டும் சேர்ந்து விடுமானால் மூன்றாவதாக இனி அவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து தேவ சித்தத்தின்படி என்னை நான் அவருக்கென்று அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த மூன்று காரியங்களும் இணைகிற பொழுது நம்முடைய ஜீ வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று ஒரு வைராக்கியமான ஜீவியமாய் மாறிவிடும். அதைத்தான் கடந்த வாரத்திலே ஒரு சில நீதிமான்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது பார்த்தோம். அபிரஹாமை குறித்து நாம் நாம் தியானிக்கிற பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவுக்கென்று பலி செலுத்துவத பரிசுத்தத்திலே கீழ்ப்படிதலிலே பலி செலுத்துவதிலே அவர் வைராக்கியமாய் இருந்தார் என்று நாம் பார்த்தோம். தன்னுடைய ஒரே பேரான ஒரே குமாரனை பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது அபிரஹாம் அதற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து தேவனிடத்திலே தன்னுடைய வைராக்கியத்தை அவர் காண்பித்ததை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக எலியா அந்த பர்வதத்திலே பாகால் தீர்க்க தரிசிகளுக்கு முன்பதாக பலி செலுத்தி ஒரு பலி பீடத்தை செப்பனிட்டு அது ஆடு ஒரு காளையை சந்து சந்தாக வெட்டி தேவனுடைய அக்கினி இறங்கும்படியாக அவன் ஜெபித்து அங்கே பலி செலுத்தி அந்த மக்கள் மத்தியிலே கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற விதத்திலே எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறி கர்த்தரை பின்பற்ற வைத்தானே, தேவனுக்கு மகிமை செலுத்தினானே, அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டதே, அந்த இடத்திலே எலியாவின் அந்த பலி செலுத்துகிற வைராக்கியத்தை நாம் பார்த்தோம். மூன்றாவதாக இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் உடன்படுவது எப்படி என்று சொல்லி அந்த போத்திபார் அரண்மனையில அந்த யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டானே, அந்த இடத்திலே யோசேப்பு தேவனுக்கு பயந்தவனும் அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறனும் அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினாலே அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு அந்த இடத்திலே கனம் பெற்றான். அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் பெரிய அதிகாரியாக கவர்னராக நியமிக்கப்பட்டான். அவன் பலி செலுத்துதலே பரிசுத்தத்திலே வைராக்கியத்தை காண்பிக்கிறவனாக இருந்தான் என்று நாம் பார்த்தோம். நான்காவதாக யோபுவை குறித்து நாம் தியானித்தோம். யோபு அவ்வளவு வியாதியின் மத்தியிலும் அவ்வளவு கிளப்பின் மத்தியிலும் அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஒன்றுமில்லாத நிலையிலும் அவன் தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவனாக கர்த்தரிடத்தில் பெற்றேன் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நன்மை பெற்ற நாம் தீமை பெறாதிருப்பது எப்படி என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து பொறுமையோடு காத்திருந்தானே, அதிலே தேவ சித்தத்திலே பொறுமையோடு காத்திருக்கிற அனுபவத்தை அவன் வைராக்கியமாய் இருந்தான். நாம் பிரியமானவர்களே, இந்த நான்கு காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட நாம் கர்த்தருக்கென்று அவருடைய சிலுவை சுமக்கிற அனுபவத்திலே அவருக்கென்று வைராக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதிலே இன்னும் ஒரு சில பரிசுத்தவான்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்காக எதிர்நீச்சல் போட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆற்றின் தண்ணீர் ஓட்டத்திலேயே போவோம் என்று சொன்னால் அது அப்படியே நம்ம அழைத்து கொண்டு போகும், வாழ்க்கை முடிந்துவிடும். ஆனால் எதிர்நீச்சல் போட்டு கிறிஸ்துவுக்கென்று நம்மை அர்ப்பணித்து அவருடைய தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவர் எதிர்நீ அந்த சோதனைகள் மத்தியிலே அந்த வாழ்க்கை சூழலின் மத்தியிலே எதிர்நீச்சல் போட்டு அவரை நோக்கி நாம் போவோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கென்று ஒரு வைராக்கியமான வாழ்க்கையாய் மாறிவிடும். ஆகவே இதிலே தேவனுக்கென்று இன்னும் வைராக்கியம் பாராட்டின ஒரு சில பரிசுத்தவான்களிலே இன்றைக்கு முதலாவதாக தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு மூன்று வாலிபர்களை குறித்து பார்க்க போகிறோம். எருசலேமிலிருந்து அடிமைகளாக பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன அந்த யூத வாலிபர்கள்
யார் அந்த வாலிபர்கள்? சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்கிற அந்த மூன்று வாலிபர்கள். அவர்கள் எருசலேம்ல இந்த தானியலுடைய அரண்மனை, பாபிலோன் அரண்மனையிலே அவர்கள் விசேஷித்த பதவியில இருந்த பொழுது அந்த ராஜா என்ன செய்தானா? ராஜாவாகி நெபுகாத்நேசர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற சமவெளியிலே நிறுத்தி அதை எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் ஒரு கட்டளை பிறப்பித்தான் என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையிலே எருசலேமிலே வைராக்கியமாயிருந்த அந்த யூத வாலிபர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாலிபர்கள், யூத மார்க்கத்திலே நியாய பிரமாணத்திலே சட்டத்திட்டங்களை உண்மையாய் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அந்த மூன்று வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்கிற மூன்று பேரும் அந்த பாபிலோன் தேசத்திலே அந்த பொற்சிலை வணங்காதபடிக்கு தங்களை காத்து கொண்டு உண்மையான யெகோவா தெய்வத்தை மாத்திரம்தான் நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொல்லி வைராக்கியமாய் நின்றார்களே. அந்த வாலிபர்களுக்கு நடந்த சங்கதி, நடந்த சம்பவம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதிலே வாசிப்போம் தானியேல் 3:16 வேத வசனம், 3:12 வாசிக்கலாம். தானியேல் 3:12 பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அந்த மூன்று வாலிபர்களும் ராஜா நிறுவன பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி ராஜாவுக்கு ஒரு கம்ப்ளைண்டாக, ஒரு இது செய்தியாக போய் சேர்கிறது. உடனே ராஜா கோபப்படுகிறான். என்ன, நான் நிறுத்தின சிலுவை பொற்சிலையை இவர்கள் பணிந்து கொள்ளவில்லையா? அப்படியானால் அவர்களை எரிகிற அக்னி சூளையிலே கொண்டு போய் போடுங்கள் என்று ராஜா கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் அந்த எரிகிற அக்னி சூளை எத்தனை மடங்கு சூடாக்கப்பட்டதாம்? 19 பார்க்கிறோம், 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கட்டளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலே இந்த மூன்று வாலிபர்கள் தூக்கி உள்ளே போடுகிற பொழுது என்ன நடந்திருக்கும்? ஒரு நொடியிலே அவர்கள் பஸ்மமாக இருந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அக்னி சூளையிலே கொண்டு போய் நிறுத்துகிற பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். அந்த 16 வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு முந்தின வசனத்துல கடைசி வார்த்தையில அந்த ராஜா என்ன சொல்லுகிறான்? உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று அவன் சொல்லுகிறான். அவன் நினைக்கிறான் அவன் தான் அந்த பாபிலோன் தேசத்தை முழுவதும் எல்லா நாடுகளையும் ஆளுகை செய்கிறபடினாலே அவன் தான் ராஜா, அவன் தான் தேவன் என்கிற எண்ணத்தில் இருந்த அவன், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று கேட்ட மாத்திரத்திலே இந்த மூன்று வாலிபர்களும் மிகுந்த துணிச்சலோடு கூட அந்த மிகப்பெரிய வாழ்வா சாவா என்கிற நிலையில இருக்கிற அந்த நிலையில முற்றிலுமாக அந்த நெருப்பு சூழலிலே நம்மை போட போகிற, நாம் அழிந்துதான் போக போகிறோம் என்கிற ஒரு நிலையிலே அவர்கள் தேவனிடத்திலே வைத்திருந்த சுவாசம் அவர்களை எப்படி பேச வைக்கிறது பாருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று தைரியமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள். யாருக்கு வரும் அந்த தைரியம்? சாவுக்கு நேராய் நிற்கிறார்கள், தங்களை அழிவுக்கு நேராய் நிற்கிறார்கள். ஒரு நொடியிலே அவர்கள் அழிந்து போகிற நிலையிலே அவருடைய தேவன் மீது வைத்திருந்த அந்த பக்தியும் அந்த வைராக்கிய அந்த விசுவாசமும், அவர்கள் தேவ சித்தத்திற்காக இந்த உலகத்திலும் வாழ்வேன் என்று அவர்கள் அர்ப்பணித்த விஷயமும், கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை இங்கே அந்த ராஜாவுக்கு மேல் இருந்த பயத்தை நீக்கி போடுகிறது. பிரியமானவர்களே, ராஜா என்ன வேண்டுமானால் சொல்லி போகட்டும், நாங்கள் தேவனுக்கு பயந்தவர்கள், உமக்கு பயந்து நாங்கள் இந்த வேலையை செய்ய முடியாது என்று சொல்லி, நாங்கள் இதற்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள். வாசிப்போம் 17 எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவர், தேவனோட வல்லமை மகத்துவத்தை அறிந்தவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நிச்சயமாய் நீங்களாக்கி எங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் தைரியமாய் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு வசனத்தை சொல்கிறார்கள். வாசிப்போம் 18
விடுவியாமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றதும் ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனார், அவருடைய சித்தம் எங்களை அழிப்பதுதான் சித்தமா இருந்தால் இருக்கட்டும், அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்வதும் என்கிற செய்தி ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள் என்று தைரியமாக சொல்லுகிறார்கள். தைரியம் எப்படி வந்தது அவர்களுக்கு? ராஜாவை பார்த்து ஒரு பயமோ ஒரு வருத்தமோ எதுவுமே இல்லை, காரணம் அவர்கள் தெய்வத்திற்கு பயந்திருந்தார். இன்னைக்கு சங்கீதப்பதி 34 நாம் 11 வசனத்திலே பார்த்தோமே, சங்கீதக்காரன் அழகாக சொல்வான், என்னிடத்தில் வந்து தேவனுக்கு பயப்படுதல் என்ன என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தெய்வ பயத்தை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். அந்த ராஜாவுக்கு தெய்வ பயம் இருந்தது. இங்கே இந்த 3 வாலிபர்கள் அந்த தெய்வ பயத்துல விசுவாசத்தோடு தெய்வ சித்தத்திற்கு என்று அர்ப்பணித்தபடியினாலே ராஜாவை பார்த்து கேட்கிறார்கள், ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் ஒரு காலம் பணிந்து கொள்ள மாட்டோம், இன்றைக்கல்லையா என்றைக்குமே பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவனுக்கு பிரடனம் செய்கிறார்கள். நடந்தது என்ன? அக்னி சூழலை அவர்களை தூக்கி போட்டார்கள். யாரெல்லாம் தூக்கி போட்டார்களோ அவர்கள் அந்த சூடு தாங்காமல் எரிந்து அழிந்து போனார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? 25 வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4 ஆணின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றான். அங்கேயே தேவ அந்த 3 வாலிபர்களுக்கு மத்தியிலே 4வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே அவர்கள் மத்தியில் உலாவுகிறதை அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, அக்னி சூளையிலே இந்த 3 வாலிபர்களை அவருடைய முடி கூட கருகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை பார்த்த மாத்திரத்திலே ராஜா அதிர்ந்து போய் விடுகிறான். என்ன, 3 வாலிபர்களை இவ்வளவு சூடான நெருப்பிலே போட்டோம், ஆனால் அவர்கள் மத்தியில் 4வதாக ஒருவர் நிற்கிறாரே, நிச்சயமாக அவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் என்று சொல்லிவிட்டு கடைசியாக 29 வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆதலால் சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அப்பொழுது நெபுகாத்நேசர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறான். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய சத்தியத்தை இந்த 3 வாலிபர்கள் தங்களுடைய வைராக்கியத்தின் மூலமாக ஆராதிப்பதிலே அவர்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனை ஆராதிப்பதில் வைராக்கியம். இன்னைக்கு என்ன அன்னையின் ஆராதனை நடக்கிறது? எத்தனை பேர் அந்த ஆராதனை ஒழுங்காக கலந்து கொள்ள தங்களை அர்ப்பணிக்கிறார்கள்? எத்தனை பேர் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துவதை காட்டிலும் மேலான ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்கிற ஒரு எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அந்த ஆராதிப்பதில் ஒரு வைராக்கியம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று சொன்னார்களே, அந்த ஒரு உணர்வை இன்னைக்கு நாம் வளர்த்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, ஆராதிப்பதிலே நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுவோம். அடுத்ததாக இன்னொரு இதே தானியல் புஸ்தகத்திலிருந்து இன்னொரு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒருவரை பார்க்கிறோம். அது வேறு யாரும் இல்ல, தானியல் தான் அந்த தேவன் தாசர். வாசிப்போம் தானியல் 6:3-4. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவர் ராஜ்யத்திற்கே அவனை அதிகாரியாக ஏற்படுத்த நினைத்தான். அங்கே என்ன நடக்கிறது? அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவனிடம் ஒரு குறையும் காணப்படவில்லை. எப்படியாவது அவனை குற்றப்படுத்தி அவன் அந்த பதவியிலிருந்து நீக்கி விடலாம் என்று சொல்லி அவனுக்கு எதிராளிகள் அநேக பேர் வேலை செய்தார்கள், மற்ற மந்திரிமார்கள் எல்லாம். ஆனால் அவனிடத்துல ஒரு குற்றம் கண்டுபிடி அவர்கள் திட்டம் செய்தார்கள், எப்படி இந்த தானியலை கவிழ்க்கலாம். தானியல் இடத்துல ஒரு பழக்கம் இருந்தது. அவன் என்ன செய்வான் வாசிப்போம்.
பத்தாவது வசனம், ஐந்தாவது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலே ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அவனை தேவனுடைய வேத விஷயத்தை பற்றி மட்டும்தான் குற்றப்படுத்த முடியும் என்று அவர்கள் பிளான் பண்ணிட்டாங்க. இவனை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும், என்ன செய்யலாம். அவன் மூன்று வேளை தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உடையவனா இருக்கிறான் என்று சொன்னான். அவன் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான், அவனுடைய தேவனிடத்துல இஸ்ரவேலின் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்படியான அதை பற்றி நாம் ஏதாவதிலும் குற்றப்படுத்துவதற்கு வழி இருக்கிறதா என்ற எண்ணத்திலே தான் அவர்கள் ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று ராஜாவிடத்தில் போய் கேட்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், வாசிப்போம் ஏழாவது வசனம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனே ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ராஜாவாகி உண்மை தவிர 30 நாள் வரை ஒரு டைம் கொடுக்கிறாங்க, 30 days டைம். உண்மை தவிர வேற எந்த தேவனையோ வேற எந்த மனுஷனையோ அவங்க யாதொரு காரியத்துல விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி என்றால் இவன் மூன்று வேளை ஜெபிக்கிற அனுபவம் உள்ள இவன், தேவனை நோக்கி மன்றாடுகிற இவன் மன்றாடக்கூடாது, தன்னுடைய தேவனை நோக்கி இவன் ஜெபிக்க கூடாது. அவன் ஜெபத்திற்கு தடை விதிக்கிறார்கள். அப்படி ஒருவேளை அவன் செய்வான் என்று சொன்னால் அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டு அவனை கொல்ல வேண்டும் என்கிற சதித்திட்டத்தை அவர்கள் தீட்டினார். நமக்கு தெரிந்த ஒரு அனுபவம் காரியம்தான். இந்த சூழ்நிலையிலே 10வது வசனம் சொல்கிறது, ராஜா என்ன செய்கிறான் என்று பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பாத்திரத்தின் கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அந்த தரியு ராஜா ஒரு பத்திரத்தை எடுத்து அதிலே தாக்கல் செய்து அதிலே தன்னுடைய கையெழுத்தை வைத்து என்னை தவிர வேறு யாரையும் அவர்கள் வணங்கக்கூடாது என்று யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளை பிறப்பித்த உடனே அதை குறித்து தானியல் 1% கூட கவலைப்படவில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான் தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவனுக்கு தெரியும், அவன் வீட்டிற்கு போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற ஒரு அனுபவத்தின்படியே அன்றைக்கும் அந்த சட்டம் கையெழுத்தான பிறகும் கூட அவன் அதே அனுபவத்துல தன் மாடி அறையில போய் ஜன்னல்களை திறந்து மேற்கு எருசலேமை கிழக்கே எருசலேமை பார்த்து மேற்கு போது எருசலேமை பார்த்து அவன் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அவன் ஜெபத்திலே வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். பிரியமானவர்களே, அவன் ராஜாவுக்கு பயப்படுகிறவனாய் காணப்படவில்லை, தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். தேவனிடத்தில் அதிகமான விசுவாசத்தோடு இருக்கிறவனாய் இருந்தான். பழைய ஏற்பட்டு பரிசுத்தவன் அவனுக்கு முன்னால் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை அவன் உள்ளத்தில் வைக்கிறவனாக இருந்த கொண்டிருக்கிறவனாக இருந்தான். அவன் தெய்வ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தபடினாலே என்னை இந்த பாபிலோன் ராஜா மாகாணத்தில் என்னை தேவன் உயர்த்தி இருப்பார் என்று சொன்னார். அவர் எனக்கு கொடுத்த அந்த ஞானத்தின்படி நான் அவருக்காக இந்த பாபிலோன் தேசத்திலே நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த மாத்திரத்திலே அவன் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இதே தான் சங்கீதக்காரன் அழகாக சொல்வான். 55வது சங்கீதம் 17வது வேத வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுகிற அனுபவம் தாவீதுக்கு சங்கீதக்காரனுக்கு இருந்தது. அந்தி சந்தி மத்தியான வேளை இதே தானியேல் 3 வேளையும் அவன் முழங்கால் படிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக துதிக்கிறவனாக ஆராதிக்கிறவனாய் காணப்பட்ட அவனுடைய ஜபம் தடையா இருக்கவில்லை. அவனுடைய ஜபத்திற்கு தான் தடை வந்தது. ஆனால் அந்த ஜபத்தை அவன் தடை செய்யவில்லை. பிரியமானவர்களே,
அதே போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்து சபைக்கா சத்தியத்திற்காக நின்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் வைராக்கியமாக வாழ்ந்ததை குறித்து இதே இந்த தானியலை போல எத்தனையோ பேர் ஆண்டவரே சிங்கங்களுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இருக்கிறார். தேவனை மறுதலிக்கும்படியான எத்தனையோ சட்டத்திட்டங்கள் வந்த பொழுது கூட அவர்கள் தேவனை மறுதலிக்காமல் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் தங்களை தன் ஜீவனை அற்பமா எண்ணி தங்களை உயிரை கொடுத்து இரத்த சாட்சிகளை மறித்த சத்தியங்கள் எத்தனையோ நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே உண்டு பிரியமானவர்களே. அந்த அதே தானியலை போலத்தான் அவன் மூன்று வேளை ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று பார்ப்போம். நம்மிடத்திலே இந்த ஜெப வைராக்கியம் இருக்கிறதா என்று பார்ப்போம். நடந்தது என்ன தெரியுமா? வாசிப்போம் 20வது வசனம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ராஜாவுக்கு தானியல் மேல பிரியம் இருந்தது. ஆனால் அந்த சூழ்ச்சி செய்த மந்திரிமார்கள் தான் அவனை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்பதை ராஜா அறிந்து அவன் சொல்லுகிறான். காரணம், அவன் ஏற்கனவே ராஜாவுக்கு தன்னுடைய மறைபொருளை வெளிப்படுத்தின ஒரு தானியலை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறான் பாருங்க. ராஜா தானியல் நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எவ்வளவு ஒரு சாட்சி பாருங்க. ஒரு ராஜா சொல்கிறான், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இதற்கு காரணம் என்ன? தானியலுடைய வைராக்கியம், ஜெப வைராக்கியம் ராஜாவின் மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 20வது வசனத்தை வாசிப்போம். அந்த ராஜா தரிர ராத்திரி முழுவதும் தூங்கல, அதிகாலையில இருந்து கிழக்கு விழுக்கு நேரத்துல போய் சிங்கங்களின் கெபிக்கு பக்கத்துல போய் தீவிரமாய் போனான். முந்தின வசனம் சொல்லுங்க, அவன் ராஜா கெபிக்கு கிட்ட வந்து உரத்த சத்தமாய் அவன் சொல்றான். அதுவும் துயரத்தோடு கூட, ஒரு சங்கடத்தோடு கூட. எப்படி சொல்றான் பாருங்க, தானியலே இவனுள்ள தேவனுடைய தாசனே. அப்போ அந்த ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த காலை வரைக்கும் தானியல் உயிரோடு தான் உள்ள இருக்க போகிறான்ங்கிற நம்பிக்கை ராஜாவுக்கு இருக்கு. அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு மாற்றம். நம்மள இருந்து என்ன பண்ணிருப்போம், அங்க செத்து கிடப்பான், சரி திறந்து பார்த்துட்டு அதன் பிறகுதான் என்ன செஞ்சிருப்போம், தானியுடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு தான் நாம் பேசியிருப்போம். ஆனால் ராஜாவுக்கு இருந்த விசுவாசம், தானியலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று அவன் தானியலை கேட்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய நம்பிக்கை ராஜாவுக்கு வந்துருச்சு பாருங்க. தரிய ராஜாவுக்கு அந்த தானியலுடைய ஜெப வைராக்கியம் ராஜாவுக்கு தேவன் பேரில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தது. பிரியமானவர்கள், கண்டிப்பாக அவன் தேவன் தப்புவித்திருப்பார் என்கிற நம்பிக்கை ராஜாவுக்கு இருந்தது. அவன் மந்திரிமார்களோ அவனை சூனியம் செய்து உள்ளே தள்ளினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிறான், தானியல் சொல், ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளுடைய வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆம், அவன் நீதிகேடு செய்யவில்லை, நேர்மையாய் வாழ்ந்த ஒருவன், கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழ்ந்த. யோசேப்பை பார்த்தோமே, இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்படுவது நான் எப்படி? அபிராமை குறித்து பார்த்தோம், நீர் கொடுத்த பையன் உமக்கென்று நான் பலியிடுவேன் என்று சொல்லி தைரியமாய் அந்த மோரியா மலைக்கு அழைத்து சென்றாரே அந்த பலி செலுத்துற வைராக்கியத்துல. அதே மாதிரி அந்த எலியாவை குறித்து பார்த்தோம் போன வாரத்துல, அந்த எலியா அந்த நேரத்துல தேவனை ஆராதிக்கிறவனாக அந்த இடத்துல பலி செலுத்துகிற வைராக்கியமாய் செலுத்தி தேவனுடைய மகிமையான அந்த பரலோக அக்கினியை கீழே இறங்க பண்ணினானே. அதே போல இங்கே ராஜாவுடைய மனதை தேவன் பக்கமாய் தானியல் திருப்பி விட்டான். தேவனை நம்புகிற ஒரு ராஜாவாக அவன் மாற்றி விட்டான். பிரியமானவர்களே, இதுதான் இந்த தானியலுடைய ஜெப வைராக்கியம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த மூன்று வாலிபர்கள் மத்தியிலே தேவன் அற்புதத்தை செய்த பொழுது அந்த ராஜா வந்து ஜீவனுள்ள அந்த தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்ட ஸ்தோத்திரம் செலுத்துறவனாய் நெபுகாத்நேத்தர் ஸ்தோத்திரம் செலுத்துறவனாய் காணப்பட்டான். இங்கே தரிய ராஜா தானியலுடைய காலத்துல தேவனை நம்புகிறவனாக விசுவாசிக்கிறவனாக மாறிப்போனான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆம், அடுத்ததாக 26வது வசனத்தில் அந்த ராஜா சொல்கிறான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவுரிந்து நிற்கும் என்று சொல்லி அந்த ராஜா வாக்கு பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் பாருங்க.
தேவனுக்கு பயந்த தேவனுக்கு தேவன் மேல் விசுவாசத்தோடு இருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியான தானியேல் ஜெப வைராக்கியத்தை காட்டிய பொழுது அந்த ஜெபம் அந்த ராஜாவின் சட்டத்தையே மாற்றிவிட்டது, ராஜாவின் உள்ளத்தை மாற்றிவிட்டது. எல்லோரும் தானியேலின் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, இந்த வைராக்கியம் இன்னைக்கு நம்மிடத்தில் உண்டா? நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலே நான் எப்படிப்பட்ட ஜப வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம்? நம்முடைய ஜப சத்தம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கேட்கிறதா? நாம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு நாம் அடுத்தவரிடத்துல நாம் சொல்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை, கவலைப்படாதீங்க, நாங்க ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு உரிமையோடு பேசுகிற அனுபவம் நம்மிடத்திலே உண்டா? இல்ல யாரோ எப்படியோ இருந்து விட்டு போகட்டும், நான் என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்து எங்கே நம்ம வாழ்க்கையில மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலை மகிமை அடைகிறாரா என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்மிடத்திலே அந்த ஜெப வைராக்கியம் வேண்டும். அந்தி சந்தி மத்தியான வேளையில முறையிடுவேன் என்று தாவீது சொன்னானே, அவன் ஒரு ராஜா, எவ்வளவு அளவில் பிஸியா இருந்திருப்பான், அந்த சூழ்நிலை அவன் ஜெபித்தான். தானியேல் அவ்வளவு பெரிய அதிகாரி, எவ்வளவு பொறுப்பு மிக்கவன், ஆனாலும் அவன் தினமும் செய்து வந்தபடி மூன்று வேளை அவனுடைய அறையிலே வந்து ஜெபிக்கிற ஒருவனாய் காணப்பட்டான். தேவனுக்கு என்று ஜெபிக்கிற நேரத்தை நாம் அலாட் பண்ணி ஒதுக்குவோம். அவரோடு ஐக்கியப்படுகிற, அவரோடு பேசுகிற, அவரோடு அவரை ஆராதிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தை நாம் ஒதுக்குவோம். அந்த ஜெப வைராக்கியம் அந்த வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த தானியேலுடைய ஜெப வைராக்கியம் அந்த பாபிலோன் தேசத்திலே மக்கள் தேவனை ஆராதிக்கிறபடி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது. பிரியமானவர்களே, ஆம், கர்த்தர் மகிமை அடைவாராக. அடுத்ததாக ஒரு சகோதரன் ஒருத்தரை குறித்து பார்க்க போகிறோம். வாசிப்போம் நெகேமியாவின் புஸ்தகம் 1:3-5 வேத வசனங்கள். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் நீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அடுத்த வசனம், இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனிக்கிறதும் உம்முடைய கண்கள் திறந்திருக்கிறதுமா இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆம், எருசலேமில் இருந்து வந்த வாலிப மக்களை பார்த்து அவன் கேட்கிறான், எருசலேம் எப்படி இருக்கிறது என்று அவன் பாபிலோன் தேசத்திலிருந்து கேட்கிறான். அந்த சூசன் அரண்மனையில் இருக்கிற அந்த நெகேமியா கேட்கிறான். அவன் ஒரு வைராக்கியமான ஒரு யூதன், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான், தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒருவனாயிருந்தான். அவன் தான் கேட்கிறான் எருசலேம் எப்படி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் என்ன சொல்ல, எருசலேமில் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அங்கே இருக்கிற அந்த மீதி இருக்கிற யூதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே எருசலேம் அழிந்து கிடக்கிறது. மக்கள் தீமை அனுபவிக்கிறார்கள், நிந்தை அனுபவிக்கிறார்கள், அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. அலங்கத்து எருசலேமுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த சுற்றுச்சுவர் முழுவதும் 12 வாசல்கள் நிறைந்த அந்த அற்புதமான சுற்றுச்சுவர் முழுவதுமாய் இடிந்து கிடக்கிறதே என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் என்ன செய்தான் தெரியுமா? உடனே அவன் உபவாசித்து அழுது சில நாளை துக்கித்து அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினான் என்று பார்க்கிறோம். உடனடியாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டான். என்ன நடக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டுமே. இப்படி எருசலேம் அலங்கம் இடிந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்களே, இதற்கு நான் என்ன செய்வது என்கிற சூழ்நிலையிலே அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான், உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். பரலோகத்தின் தேவன் நோக்கி என்ன மன்றாடுகிறான் தெரியுமா? நாங்கள் பாவம் செய்தோம் என்று அவன் பாவ அறிக்கை செய்கிறான். 4:5 வசனத்திலே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்வோம், மின்னர்களும் பாவம் செய்வோம்.
நம்முடைய முன்னோர் சந்ததிகள் எல்லோரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி அவன் பாவ அறிக்கை செய்து விட்டு ஏழாவது வசனத்தில் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீருடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களை கை கொள்ளாமல் போனோம் என்று சொல்லி அவன் தன்னுடைய முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் பாவ அறிக்கை செய்கிறான். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலை அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் முகமெல்லாம் வாடி போய்விட்டது. அவன் வருத்தத்தோடு காணப்பட்டான் என்று அடுத்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். அடுத்த அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஒன்று ரெண்டை வாசித்தோம் என்று சொன்னால், அர்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்று அவன் அந்த ராஜா சொல்கிறான். அதற்கு இவன் சொல்லுகிறான், ராஜாவை பார்த்து வாசிப்போம் 3வது வசனம் 2-3. ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். 5வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் அது சமூகத்தில் தயை கெடுத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். பாத்தீங்களா, அவன் சொல்லுகிறான், என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கிற தேசத்துல நகரம் பாழாய் கிடக்கிறது, வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, அப்படி இருக்க பொழுது நான் துக்கமுகமாய் இல்லாம எப்படி இருக்க முடியும். ஆகவே ராஜாவே, உமக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் சமூகத்தில் தயை கிடைத்ததானால் அந்த நாட்டிற்கு போய், அந்த யூதா தேசத்திற்கு போய் நான் அந்த பட்டணத்தை கட்டி அலங்கத்தை கட்டுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அவன் கேட்கிறான். அந்த நெஹேமியாவினுடைய இந்த காரியம், அவன் சாதாரண பான பாத்திரக்காரன், ராஜாவுக்கு திராட்சை ரசம் எடுத்து கொடுக்கிற ஒருவன், எவ்வளவு உண்மையுள்ளவனாய் அந்த ராஜாவுக்கு இருந்திருப்பானால், ஆனா பான பாத்திரத்தை அவளை எளிதில் யாருமே ராஜா நம்பி கொடுத்து விட முடியாது. காரணம், அதில் விஷத்தை கலந்து கொடுத்து விட்டால் ராஜா இறந்து போய் விடுவார். அதுக்கு ஆனால் அவன் ராஜா குடிக்கிற எல்லாத்தையுமே அவன் டெஸ்ட் பண்ணி கொடுக்கிற ஒருவனாக இருந்தான். அப்படியானால் எந்த அளவுக்கு நெகேமியாவின் மேல் இந்த அர்தசஷ்ட ராஜா நம்பிக்கை வைத்திருப்பான், ஆனால் அந்த ஒரு பதவியை கொடுத்திருப்பான். அந்த நம்பிக்கை தான் அந்த நெகேமியாவின் வேண்டுதலுக்கு, அந்த ராஜா செவி சாய்க்கும் அளவுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 6வது வசனத்தில், அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாள். ஏன்னா ராஜஸ்திரிக்கு தெரியும் நெகேமியா எப்பேற்பட்டவன், எவ்வளவு உண்மையானவன், எவ்வளவு நேர்மையானவன், எவ்வளவு தூய்மையானவன், எவ்வளவு தூரம் அவன் கரெக்டான அந்த வேலையை செய்கிறவன் என்று அவளுக்கு தெரியும். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன போது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. அந்த எருசலேம் நாட்டிற்கு இந்த அர்தசஷ்டா ராஜா என்ன செய்கிறான், அவனை அனுப்புவதற்கு சித்தம் கொண்டவனா இருக்கிறான். அனுப்புவது மாத்திரமல்ல, இவன் கேட்டுக்கொண்டபடி வழியில் இருக்கிற ராஜாக்களுக்கெல்லாம் அவன் லெட்டர் கொடுக்கிறான். ஏதாவது நதிக்கு அப்புறத்திற்கு தேசாதிபதிகள் எனக்கு வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்கள் கடிதம் கொடுக்கும்படி கேட்கிறான். அதையும் அந்த ராஜா கொடுக்கிறான். அதன் பிறகு அப்படியே நான் நதிக்கு அப்புறத்திற்கு தேசாதிபதிக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பினார். அவருக்கு பாதுகாப்புக்காக இராணுவத்தையும் குதிரை வீரர்களையும் அந்த ராஜா அனுப்புகிறான். அடுத்ததாக பார்க்கிறோம் கடைசிய 12வது வசனத்துல, அவன் எருசலேமை வந்து சேர்ந்து விட்டாயிற்று. பாதுகாப்பாய் வந்து சேர்ந்து விட்டான். சேர்ந்த மாத்திரத்துல அவன் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு, 12வது வசனத்தை வாசிப்போம், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அவனுக்கு என்ன மனதில் இருந்தது, வைராக்கியம். எருசலேமுக்கு அலங்கத்தை கட்டுகிற வைராக்கியம் இருந்தது, இடிந்து கிடக்கிற எருசலேமை சீர்படுத்த வேண்டும் என்கிற வைராக்கியம் இருந்தது. வாசல்கள்லாம் இடிந்து கிடக்கிறதே, எல்லா வாசல்களையும் கட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருந்தது. பிரியமா, அதை அவன் மனதிலே வைத்துக் கொண்டதை அவன் யாருக்குமே சொல்லவில்லை. மாறாக 17வது வசனத்தில் பார்க்கிறோம், வாசிப்போம் 17. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தனைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம், வாருங்கள் என்று சொல்லி தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். பாத்தீங்களா, ஒரு நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். அவர் சொல்றார், இனி நிந்தைக்கு இராதபடிக்கு, இவ்வளவு நாள் நிந்தையிலையும் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்கல்ல, இது எழுங்க எருசலேமுக்கு கலங்கத்தை கட்டி பாதுகாப்பை ஏற்படுத்துவோம், ஜாமக்காரரை வைக்க போகிறோம், ஆகவே இனி நிந்தைக்குள்ளா இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆம், தேவன் நெகேமியாவுடைய விருப்பத்தை கைகூடி வர பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதோடு கூட மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த வாசலையும் மதிலையும் கட்டினார்கள் என்று மூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக அவர்கள் எப்படி கட்டினார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் அதை பழுது பார்த்து கட்டினார்கள் என்று அடுத்த அதிகாரம் முழுவதுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் சன்பல்லாத்தும் தோபியா என்கிற இரண்டு பேர் அவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்கள் என்று பார்க்கிறோம். நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம், அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. பாத்தீங்களா, இந்த இரண்டு பேரும் இந்த வேலையை நீங்க கட்டக்கூடாது என்று சொல்லி மனமடிவு உண்டாக்குகிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி அந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா, ஒன்பதாம் வசனத்துல பார்க்கிறோம், எட்டாவது வசனம், எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். ஜெபிக்கிறாங்க, இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு அவன் வந்து முதலாவது பாவரிக்கு சேர்ந்து நெகேமியா ஜெபித்து தான் ராஜாவிடத்துல அனுமதியை பெற்றுக் கொண்டு வந்தான். இங்கே இவர்கள் ஜெபத்தோடு கூட அந்த வேலையை ஆரம்பிக்கிறார்கள். என்ன நடக்கிறது, நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பார்க்கலாம், அலங்கத்தை கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் தன் கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். வலங்கத்திலே கட்டுகிறவர்கள், சுமை சுமக்கிறவர்கள், சுமையேற்றவர்கள் ஒரு கையினாலே வேலை செய்கிறாங்க, ஒரு கையிலே ஆயுதம். கருமையானவர்களே, அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வேலையை வைராக்கியமா எடுத்து செய்தார்கள் என்று பார்க்கணும். நெகேமியாவுக்கு இருந்த அந்த பாரம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுக்குமா அங்கே அந்த எருசலேம் மக்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பாரம் கொடுக்கப்பட்டது. அது அப்படியே அவங்க கைக்கு போச்சு, எல்லோரும் சேர்ந்து கட்டினார்கள். அந்த அலங்கத்தை கட்டுகிற வைராக்கியம் அந்த ஜனங்கள் முழுமைக்குமாய் வந்தது. அது ஒவ்வொருவரும் பகுதியை அந்தந்த பகுதியை கட்டினார்கள் என்று மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கணும். கடந்த நடந்தது என்ன தெரியுமா, ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல வாசிப்போம், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எலூல் மாதம் என்பது நம்முடைய வழக்கத்தின்படி அக்டோபர் மாதம். அந்த மாதத்தில் 52 நாளைக்குள்ளே, சொல்ல போனா 1.5 மாதத்திற்குள்ளாக அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்படின்னா எவ்வளவு தூரம் ஒருமனப்பட்டு வேலை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய அலங்கமும் 12 வாசல்கள் இடிஞ்சு கிடக்கு, 1-2 அத்தனையும் கட்டினார்கள். மீன் வாசல், ஆட்டு வாசல், உமை வாசல், குதிரை வாசல், கோடி வாசல், எத்தனை பள்ளத்தாக்கு வாசல், அத்தனை வாசல்களையும் அவர்கள் கட்டினார்கள். 52 நாளைக்குள்ள முடிச்சிட்டாங்க. அடிக்கிறது எவ்வளவு பெரிய காரணம் என்ன, தேவன் அவர்களுக்கு அனுகூலமாய் வாய்க்க பண்ணினார். அந்த பாரம், அலங்கத்தை கட்ட வேண்டும் என்ற வைராக்கியம், நெகேமியாவுக்கு இருந்த வைராக்கியம், அந்த ராஜாவிடத்தில் அனுமதி பெற்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வைராக்கியம் மாறியது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கட்டினார்கள். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அவர்கள் எங்கள் 16 வசனம் பார்க்க, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரி எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். புறஜாதிகள், அங்கிருந்த புறஜாதிகள், ஐயா உங்க தேவனாலதான் இது நடந்தது என்று சொன்னார்களாம். கர்த்தர் அவர்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். நம்முடைய எண்ணம், நம்மை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டப்பட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சுற்றி ஒரு அலங்கம், ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்க வேண்டும். சத்ருவின் போராட்டம் நம்ம வீட்டிலே அணுகாதபடிக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்றோம், ஆனா அந்த வாதை அணுகாதபடிக்கு நாம் அலங்கத்தை எப்படி கட்டி வைத்திருக்கிறோம். வீட்டை சுற்றிலும் சுற்றுச்சுவர் மதில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விசுவாச வீட்டிற்கு விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு மதில் வைத்திருக்கிறோமா? அந்த மதில் என்ன தெரியுமா, தெய்வத்திற்கு பயந்து அவரை விசுவாசித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியமா இருப்போம் என்று சொன்னால் அதுதான் அந்த நேர்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் தான். அந்த அலங்கம் பிரியமானவர்களே, நாம் நேர்மையாய் உண்மையாய் இருக்கிறது. தானியேல் இடத்துல அந்த நேர்மை இருந்தது,
யோசிப்பிடத்துல அந்த நேர்மை இருந்தது, இந்த மூன்று வாலிபர் இடத்துல அந்த நேர்மை இருந்தது, இந்த நெகேமியா இடத்திலே அந்த நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது. அதனாலதான் ராஜா பான பாத்திரக்காரனாய் அவனை வைத்திருந்தான். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் அந்த வேலையை அவன் கொடுத்திருப்பான். ஆகவேதான் அவனுடைய கட்டளைக்கு அவனுடைய விருப்பத்தை அந்த ராஜா நிறைவேற்றுகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவளை எளிதில ஒரு ராஜா ஒரு அடிமைக்கு வந்து இவ்வளவு சலுகை செய்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. அதை தேவன் செய்தார், செய்ய வச்சார் அந்த ராஜா. எருசலேம் அலங்கம் 52 நாட்களிலே கட்டி முடிக்கப்பட்டது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் எருசலேமுக்கு வந்தது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பார், என் அலங்கம் விடிந்து கிடக்கிற பொழுது நான் எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்ற ஒரு பாரத்தை நெகேமியா உள்ளத்திலே வைத்துக் கொண்டவனாய். நம்முடைய விசுவாச வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, என் குடும்பம் விசுவாசத்துல தடுமாறி கொண்டிருக்கிறது, நான் எப்படி நான் சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி நாம் உபவாசித்து ஜெபித்து நம்முடைய விசுவாச வாழ்க்கை கட்டுவோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அலங்கம் கட்டப்பட்டு விடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதை கட்டுகிறவர் தேவன். நாம் அர்ப்பணித்தால் போதும், நம்முடைய விசுவாச கிறிஸ்தவ ஜீவியத்தை வைராக்கியம் உள்ள ஒரு ஜீவியமாய் மாற்றிவிட்டால் போதும், கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஆகவே இந்த அனுபவத்தோடு இந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். கடைசியாக இன்னும் ஒரு சில வைராக்கியங்கள் இருக்கிறது. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம் அதை பற்றி தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை மீண்டும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நாம் அதை பற்றி தியானிக்கலாம். ஆகவே இன்றைக்கு தியானித்த இந்த மூன்று காரியங்கள், முதலாவதாக மூன்று வாலிபர்கள் தானியல் புஸ்தகத்திலே பார்த்த வாலிபரிடத்திலே தேவனை ஆராதிக்கிற வைராக்கியம், அவங்களை ஆராதிக்கிற தேவங்களை தப்பு வைப்பார் என்கிற வைராக்கியம் அவர்களுக்கு இருந்தது. ஆம், அவர்கள் தெய்வ பயத்திலே விசுவாசத்திலே தெய்வ சித்தத்தை நிறைவேற்றவர்களாக காணப்பட்டார்கள். இரண்டாவதாக தானியலுடைய வைராக்கியம், தேவனு அந்த தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த ஜெப வைராக்கியம் அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு விட்டது. ராஜாவின் மனதை மாற்றியது. பாபிலோனிலே சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டது. தேவனே, தானியலிலே தேவனே உண்மையான தேவன் என்கிற ஒரு உணர்வை அந்த தானியலுடைய விசுவாசம் அவர்களுக்கு கொடுத்தது. அந்த வைராக்கியத்தை ஜெபிப்பதிலே வைராக்கியம் தானியலிடத்தில் இருந்தது. மூன்றாவதாக நெகேமியா அலங்கம் கட்டப்படுவதை வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். பாழாய் கிடக்கிற எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவது அவனுக்கு ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வந்தது. அதை நிறைவேற்றி முடித்தான். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அந்த அலங்கம் கட்டப்பட கர்த்தரமை கர்த்தரத்தை நாம் அர்ப்பணிப்போம். ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். இன்றைக்கு இந்த பொல்லாத கொரோனா எங்கெல்லாம் சுற்றி கொண்டிருக்கலாம், ஆனா நம்முடைய வீட்டை சுற்றிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சுற்றிலும் நம்முடைய ஆத்மாவை சுற்றிலும் ஒரு வளையம் இருக்குமானால், ஒரு அலங்கம் இருக்குமானால், நிச்சயமாக எந்த வைரஸும் நம்மை தீண்ட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயிலை பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமான கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவிப்பார் என்று பார்க்கிறோமே, அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம் வைராக்கியமாய் ஜீவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். இது ஒன்றுதான் இன்றைக்கு தேவை இந்த உலகத்துல. ஒரு கிறிஸ்தவனுக்கு இதுதான் தேவை. நம்ம எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏன் இயேசு கிறிஸ்து அறிவித்த எத்தனையோ சுவிசேஷங்கள், தேவ பிள்ளைகள், அவருடைய வைராக்கியத்தில் நாம் எத்தனையோ கதைகள் மூலமா நம்முடைய வாழ்க்கை மூலமா கேட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே இந்த ஒரு வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்வோம். கர்த்தருக்காக நான் நிற்பேன். அவன் நின்றான் அக்கினி சூளைக்கு முன்பதாக, கர்த்தருக்காக நின்றான் அந்த வாலிபன். சிங்கங்களின் வாய் அப்படியே பசியோடு கிடக்கிற சிங்கங்கள் மத்தியிலே தானியல் கர்த்தருக்காக நின்றான். இந்த ராஜாவுக்கு முன்னால் எப்படியாகும் என் ராஜா எனக்கு உதவி செய்வார் நம்பிக்கையோடு நெகேமியா நின்றான். அந்த சன்புல்லா தொபியாவுக்கு மத்தியிலே அவர்கள் நின்றார்கள். ஒரு கையினாலே வேலை செய்தார்கள், ஒரு கையினாலே அவர்கள் பட்டயத்தை பிடித்தார். ஆம், ஆவியின் பட்டயமாகி வேதத்தை பிடித்துக் கொண்டு நம் கர்த்தருக்கு என்று வேலை செய்கிற பொழுது அந்த வேலை நடக்கும். ஆவியின் பட்டயத்தை விட்டுட்டோம்னா வேலை நடக்காது. வேலையை மட்டும் செஞ்சோன்னா ஆவியின் பட்டயம் போயிடும். நாம் கர்த்தருக்காக வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக, ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் நம்முடைய வேலை. அந்த வசனம் அந்த உள்ளத்தில் விசுவாசத்தை கொண்டு வரும். ஒரு பக்கம் வாக்குத்தத்த வசனங்கள் நம்மை பலப்படுத்தும். இந்த உலக வாழ்க்கையில போராட்டம் வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், ஆனால் கண்ணீரின் மத்தியிலும் துயரத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை சந்தோஷமாய் நடத்துவார். ஆம், என் நெகிமை அவ்வளவு ஈஸியா அந்த அலங்கத்தை கட்டிவிடவில்லை. அவனை சுற்றி அத்தனை போராட்டம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அதன் மத்தியிலும் நெகேமியா கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் தன்னை அர்ப்பணித்தான். அலங்கத்தை கட்டிய தீர்வன் என்ற வைராக்கியம் இருந்தது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாமும் ஒரு அலங்கத்தை கட்ட நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாமும் மகிமை அடைய வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தருடைய தாசன் மைக்கேல் ராஜ் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்துகிற வழியில கேட்ட நல்ல செய்திக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த செய்தியினுடைய
எசன்ஸ் அதனுடைய சாராம்சம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, பல பாத்திரங்களுடைய வாழ்க்கைய வேதத்திலிருந்து எடுத்து ஒவ்வொருவரும் எப்படி வைராக்கியமாக கர்த்தருக்காக செயல்பட்டாங்கிறத கேட்டோம். குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா யோசேப் ஆகட்டும், தானியல் ஆகட்டும், சாத்ராக் அபேத்நேகோ, அந்த மூன்று நபர்களாகட்டும், நெகமியா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து ராஜாக்கள் கீழே வேலை செஞ்சவங்க. எங்கேயும் போய் இவங்க வந்து இவங்களுடைய விசுவாசத்தை பத்தி, அதாவது இவங்க சேவிக்கிற தேவனை பற்றியோ எதுவுமே இவங்க பிரசங்கம் பண்ணல. ஆனா கர்த்தருக்குள்ள வைராக்கியமான ஒரு வாழ்க்கைய அவங்களுடைய பணிஸ்தலத்துல அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் செயல்பட்டத இந்த ராஜாக்கள் பார்த்து, இந்த தானியலுடைய ராஜாவே தேவனே தேவன், எல்லாரும் அந்த அந்த தேவனை தான் வழிபடணுங்கிற அளவுக்கு ராஜாவுடைய வாழ்க்கையில மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்ப நம்ம வாய்க்கு வாய், பேச்சுக்கு மூச்சுக்கு நம்ம கிறிஸ்து இயேசு இயேசுன்னு சொல்றதுனால நம்ம நல்ல கிறிஸ்தவர்களும் நீதிமான்களும் ஆகிறது இல்லை. ஆனா நாம் கை கொண்ட சத்தியங்கள், நாம் கேட்ட சத்தியங்கள் படி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி, நம்மளுடைய அதன் நிமித்தம் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற கனிதான் மற்றவங்களை தாக்கும். நம்மளுடைய வைராக்கிய வாழ்க்கை, நம்மளுடைய வைராக்கியமும் விசுவாசமும் நம்மளுடைய வாழ்க்கை செயல்முறையில வெளிப்படும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு வர்ஷிப்பா இருக்கணும். எப்படி? ஒரு நீதியான வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை, எல்லா செய்யற நம்மளுடைய பேசுகிற காரியமாகட்டும், நம்ம நம்மளுடைய அனுதன டிரான்சாக்ஷன் ஆகட்டும், நாங்கள் நம்ம வீட்டில் நடக்கிற முறையாகட்டும், வெளியில் நடக்கிற முறையாகட்டும், நம்ம தொழில் நடத்துகிற முறையாகட்டும், வேலை ஸ்தலங்களில் நம்ம செயல்படுகிற முறையாகட்டும், எல்லாத்துலேயும் வந்து தேவன் மகிமை அடையணும். தேவன் சொல்றதுனால இல்லை, நம்மளுடைய பணி மூலம், நம்மளுடைய நேர்த்தியான உத்தமமான வழிகள் மூலம் தேவன் மகிமை அடையணும். அதன் மூலம் தேவன் பிரஸ்தாவப்படும் போது நம்மளாம் ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கு அடையாளமாக வெளிப்படும். இந்த நல்ல செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் பாஸ்டர் பிரான்சிஸ் வந்து இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறும்படி அழைக்கிறேன். நன்றி கர்த்தாவே, நம்ம துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனையும் துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நம்ம துதிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியில் இங்க தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய ஆசீர்வாதம் இருந்ததுக்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக இந்த தமிழ் ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவரையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவளுக்குள்ளாக உமக்கு பயப்படுகிற பயம் கர்த்தாவை வரட்டும். வைராக்கியமாக தாவி உம்மை சேவிக்கிறதுக்கான, உம்மை ஆராதிக்கிறதுக்காக உம்முடைய ஆலயத்துக்குரியதான கர்த்தாவை வைராக்கியம் அவர்களுக்குள்ளாக வரட்டும். இந்த நாட்களுக்கு தாவே ஆலயத்துக்கு செல்லாமல் இருந்தாலும் கூட தாவே உம்முடைய வசனத்தை கேட்டு ஆலயத்தை குறித்த தாவே பாரம், ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாவே விசுவாசிகளை குறித்த பாரம் வரட்டும் தாவே, வைராக்கியம் வரட்டும் தாவே. ஒவ்வொருவருக்கு தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய தேவைகளையும் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒருவருங்க தாவே கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன். அந்த எந்த காரியத்திலும் குறைபட்டு போகாதபடி நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக பரிபூரணத்துக்குள்ளாக நடத்தும்படியா செபிக்கிறங்க தாவே, துதிக்கிறோம். இன்னும் இந்த தமிழ் ஆராதனையானதுக்கு தாவே பெருகத்தக்கதாக அநேகர் வந்து இதிலே தாவே ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வைராக்கியமாக விசுவாசத்திலே நிற்க, பரிசுத்திலே நிற்க நீ கிருபை தரும்படியா செபிக்கிறோங்க தாவே. தொடர்ந்து தாவே நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்திருக்கிற தாவே பாஸ்டர்களே, சபையாரை தாவே இதுக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொருவருக்கு தாவே நீர் ஆசீர்வதியும். இதுக்கு தாவே உம்முடைய பணி என்று தாவே நினைத்து பயபக்தியோடு இவைகளை செய்ய நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தாவே மறுபடியும் நாங்கள் தாவே இப்படியான தாவே கூடுகையில் கூடுகை வருவரைக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, ஆசீர்வாதம் இருக்கும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமாகுமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுமே பரிசுத்தமல் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷ சமாதான ஆசீர்வாத வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் கூட இந்த ஆராதனையை பங்கு பெற்றோர்களோ கூட இந்த சபையார் விசுவாசத்தில் இருக்கக்கூடிய அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடைய கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன்.